அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தங்கவேல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வந்து சின்ன வயசில் வந்து நம்ம வாட்டர் மெலன் சாப்பிடுவோம். அந்த வாட்டர் மெலன் சாப்பிடும்போது வந்து தெரியாமல் அதோட சீடை நம்ம வந்து முழுங்கிடுவோம். அந்த சீடை முழுங்கினதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நாலு தரதலை பசங்க இருப்பானுங்க. அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, நீங்கள் வந்து இந்த சீடை முழுங்கிட்டல, உன் வயிற்றில் வந்து மரம் வளரப்போகுது, இல்லாட்டி வந்து தர்பூசணி வளரப்போகுதுன்னு சொல்லுவானுங்க. நாமளும் அதை கேனத்தனமாக புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு நாள் வந்து அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஐயோ உண்மையிலேயே வளர்ந்துருமா வளர்ந்துருமானு. நமக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும் அப்படின்னு ஒன்று வளராதுன்னு. அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் வந்து பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஒரு சீடு வளர்த்துக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சாயில் வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து பிஹெச் ரேஞ்சுன்னு முக்கியமானது அங்கே ரோல் ஆகுது. ஒரு சீட் வளர்த்துக்கு பிஹெச் ரேஞ்ச் நமக்கு எவ்வளோ வேணும்னா, வந்து ஒரு சீடு வளர்த்துக்கு 4.5 8 வரைக்கும் இருக்கணும் பிஹெச் ரேஞ்சு. அந்த சீடு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா HCl ஒரு ஆசிட் இருக்குது, அதோடய ரேஞ்சு பார்த்திங்கன்னா வந்து 1.5 குள்ளே இருக்குது. அதனால் வந்து வயிற்றுக்குள்ளே வந்து சீடு வளராது, ஆனால் வந்து உடம்புக்குள்ளே சீடு வளரும். என்னடா வயிற்றுக்குள்ளே வளராது ஆனால் உடம்புக்குள்ளே வளரும்னு சொல்கிறீங்களா? யா, ஆகஸ்ட் மாதம் 2010 டாக்டர்ஸ்களே ஒரு எக்ஸ்ரேவை பார்த்து வியந்து போன நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு மனிதனின் உடம்பில் வந்து ஒரு சீடு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. என்னடா லூசு மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலே அந்த பர்சனோட பேர் வந்து ரான் சீவ்டென்ஸ். அவர் வந்து அமெரிக்காவில் உள்ள மாசாசூசெட்ஸ் என்ற மாகாணத்தில் வந்து இருக்கிறாரு. தனக்கு வந்து லங் கேன்சர் இருக்குமோன்னு ஒரு பயத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்றாரு. அப்போ தான் அவருக்கும் சரி மருத்துவர்களுக்கும் சரி ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. அவருக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்த பார்த்ததில் வந்து அவரோட லங்கில் வந்து ஒரு சீடு வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அதுவும் அந்த சீடு வளர்ந்துற சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.25 இருக்குது. உண்மையிலே வந்து சீடு வந்து ஸ்டொமக்குக்கு போனால் வந்து வளராது, அதுவே லங்குக்கு போனாலோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பாட்டில் போனாலும் வந்து உண்மையிலேயே சீடு வளரும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு போனால் வந்து டைஜஸ்ட் ஆகும், அதுவே வந்து லாரிங்ஸ் ஓப்பனிங்லேருந்து லாரிங்ஸ்க்கும் அதுக்கடுத்து ட்ரக்கியாகவும் அதுக்கப்புறம் லங்குக்கும் போனால் வந்து சூட்டபிள் டெம்பரேச்சர் அதுக்கடுத்து பிஹெச் லெவல் இருக்கனால வந்து சீடு வந்து பிளான்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ், அதாவது வந்து சீட்லேருந்து பிளான்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இருக்காது பரவாயில்ல, இது சின்னதாக தான் வளர்ந்துருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து ஒரு சின்ன செடியே வளர்ந்துருக்கு தன்னோட உடம்புலேருந்து. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேசம் மாநிலத்தில் ராட்லாம் என்ற ஒரு இடத்துல வந்து ஒரு எலிக்கு வந்து தன்னோட உடம்புலேருந்து ஒரு சின்ன செடியே வளர்ந்துருக்கு. அது என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அதோட ஊண்டு இருக்குல்ல, அதோட காயம், அந்த காயத்தில் வந்து சோயா பீன் கொட்டப்பட்டிருக்கு. அந்த காயம் வந்து மறைஞ்சி போயிருக்கு, அதாவது மூடி போயிருக்கு. அது மூடினதுக்கப்புறம் வந்து அதை சூட்டபிள் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச் லெவல் சூட்டபிளாக இருக்கிறதுனால வந்து அந்த சீட்லேருந்து ஒரு சின்ன பிளான்ட்டே வந்திருக்கு. இது அங்கே கண்ட மக்கள் வந்து அனிமல் ரெக்கவரி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது வளர்ந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நெக் ரீஜன், நல்ல வேலை பிரெயினுக்கு டேமேஜ் ஆகலையாம். அவங்க அது ஷுவாரிட்டியாக சொல்லிட்டாங்க பிரெயினுக்கு டேமேஜ் ஆகலன்னு. அதாவது என்ன சொல்றேன், பத்திரம். அதுக்கப்புறம் தைவானில் வந்து ஒருத்தருக்கு வந்து பல்லு வலின்னு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாரு. டாக்டர் வந்து செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவரோட பல்லுலேருந்து ஒரு செடி வளருதுன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து பல்லை வந்து எடுக்காமலேயே வந்து அசிங்கப்பட்டு அந்த இடத்த விட்டே வந்து கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, வந்து அவர் ரொம்ப நாளாகவே வந்து பல்லே விளக்கலையா. சரி, இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டாக இருக்கேன்.